உங்கள் வீட்டில் இருக்கப்போ எப்படி இருப்பாங்க? எங்கள் வீட்டில் வந்து எங்கிட்ட நல்லா பேசும் போவோம் வரும். தண்ணி முள்ளும் காட்டு வேலைக்கெல்லாம் வருவோம், வயல்காட்டுக்கு விவசாய வேலைக்கு வரும் போவோம் அப்படி இருந்தது. இது வந்து கட்டி கொடுத்துருந்தா மனக்குழப்பினா அதை தான் யார்கிட்டையும் ஃப்ரீயாக பேசாத அப்படியே வீட்டுள்ளே ஒரு ரூமில் இருக்கிறது, அவங்க வருவார் வீட்டுக்கார் வருவார் அப்படி இருக்கிறது, அது வீட்டுள்ளே இருந்து அணிஞ்சு அணிஞ்சு படுத்து என் 24 hours தூங்கினே தான் இருக்கும். நீங்கள்லாம் போய் பார்க்கல, உங்களை வைக்கலன்னு குற்றம் சொல்கிறாங்களே? நாங்கள்லாம் போகிறோம், மரியாதையே கொடுக்க மாட்டார் அவர். இன்னும் ஒரு வேளை கூட அண்ணன்ற முறையில் சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது அங்கே. நாங்கள் ஒழுங்கான முறையில் அவர் வருவார் எங்கள் வீட்டுக்கு. இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ஏன் அப்படி போகிறேன்னு திட்டுவாங்க தான் எங்கள் வீட்டில். ரைட்டு தான், எல்லா வீட்லேயும் வந்து கண்ட்ரோலாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆக முடியும். ஒரு வருவார் நாத்தியாமன்னா எங்கள் அம்மா கிட்டே விட்டு காலையில் போவார், சாயங்காலம் வந்து ஈத்துன்னு போயிடுவார். எங்கிட்டலாம் சரியாக வந்து பேச மாட்டார், வீட்டு உள்ளே ஏறி உள்ளே வரைய மாட்டார். வண்டியிலே வருவார், நிறுத்துவார், இறக்கி பசங்கள்லாம் விட்டுட்டு அப்படியே புருக்குன்னு போயிடுவார். நம்மக்கிட்ட மாமா மச்சான் என்ற மாதிரி வந்து பழக்க தோசைனா எதுவுமே கிடையாது. என்னன்னா என்ன என்னன்னா இது அப்படியே அப்படியே வந்து போவார். நெருங்கி பழகிறதுக்கு வந்து என்னன்றான், நம்ம நீ உன்னுடைய கஷ்டம் வந்து எங்கிட்ட சொன்னா தான் தெரியும், எங்க கஷ்டம் உங்ககிட்ட சொன்னா தான் தெரியும். நீ வருது அவங்க வீட்டு அம்மா கிட்ட ஒன்றே சொல்லிட்டு போகிறது, இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் காசு வேணும் அம்மா கிட்ட கொடு சொல்லு ஒரு 1000 இவங்க ஏன்னா காட்டு வேலைக்கு போயிட்டு வச்சிருந்து கொடுப்பாங்க. இதான் வேற ஒன்றும் இல்லை, நாங்களாம் அந்தளவுக்கு கொடுக்கல. நாங்கள் வேணும் போ, ஏன்னா செய்யணும் வரிச்சுனா செய்யணும், ஏன்னா போனால் வரும் அதான். உனக்கு என்ன ஃபங்க்ஷன்னா நாங்கள் போவோம், வந்த கூட்டா போவோம் அவ்வளோதான். எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவார் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வருவார் பங்காளி ஒன்றா உண்டு, பங்காளி மாதிரி வந்து நிற்பாரு சருக்குன்னு போய் நேர்ந்துருவார். சீர் சின்னத்தை இதெல்லாம் கேட்பாரு, இதெல்லாம் எதுவுமே கேட்க கேட்டதில்லை. நீ வேலை செய்கிற ஒரு மேஸ்திரி வேலை தான் செய்கிற, வண்டி அப்பப்போ மாற்றி நிற்க முடியும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி என்னணும். அதுலேயும் கடங்கண்ணா ஆகிறார் அப்படியே. ஏன்னா ஒரு வண்டி ஒரு ஏன்னா ஒரு ஃபால்ட்டுனா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வண்டி போயிட்டு. இப்படின்னா வண்டி என்ன ஒரே 1.5 லட்சம் 1.5 லட்சம் விற்கிது பொருள், நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ என்னணும். உங்கள் மச்சான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் உங்கள் தங்கச்சி புருஷன் ஆச்சு, அது கூட தெரியலன்னு சொல்கிறேன். சொன்னால் தான் தெரியும் மேடம். இப்போ நான் வந்து இப்போ நான் சொல்லலாம் பேசவே கொள்ள பிடிக்குது எனக்கு, இப்படி போகணும் இப்படி வரணும், யார்கிட்டையும் பேச மாட்டேன் போகிற விட்டாந்து விடுவார், அப்படியே உடனே போய் இது வந்துட்டுன்னு போடுவார். சொன்னால் தான் தெரியும் மேடம், இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா ஆர்ட் பேசணும் எங்களுக்கே தெரியும். அப்படியா? ஆமாம், நான் சொன்ன அப்புறம். ஆமாம் மேடம், உங்கள் தங்கச்சி கூட சொன்னது இல்லையா, உங்கள் கூட நல்லா சந்தோஷமாக வளர்ந்தவங்க வீட்டில் கலகலான்னு இருந்தாங்க. எங்கள் தங்கச்சி எங்கிட்டே சரியாக பேசாது, எங்கள் அம்மாட்ட தான் பேசுவோம், எங்கிட்டலாம் வந்து அந்தளவுக்கு பேசவே பேசாது. அங்கே எப்போ போச்சு கல்யாணம் பண்ணினா சரியாக வந்து எங்கிட்ட சரியாக பேசாது. நானே கூட்டம் என்ன பேப்போம் வந்து கேட்டால் தான் அது பேசும், இல்லைன்னா மான உட்காந்து நடக்கும். அது மாதிரி எங்கள் அம்மாட்ட தான் பேசினது. உங்கள் தங்கச்சி ஒரு சின்ன பிரச்சனை இருக்காங்க, உங்கள் மச்சான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வர சூழலில் இருக்காங்க. இப்படி இருக்கப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் துணையாக இருப்பீங்க? பண ரீதியாக இல்லை, பணம் வந்து அது முடிஞ்சால் கொடுக்க போகிறீங்க, வேறு எந்த விதமாக உறவு முறையாக எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? ஹெல்ப்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் தான் பண்ண முடியும். நம்ம ஜாலியாக பேசலாம், நல்லா இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் நல்லா ஜாலியாக பேசினாவே அவர் இயல்பாகவே உடல் மனல் உடல் வந்து மச்சான் மாமன்ற ஒரு உறவுகள் நிறையா சந்தோஷமாக இருந்தால் அது இன்னும் லைஃப் நல்லா தான் இருக்கும். தங்கச்சி தங்கச்சியோட புருஷன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்குது? எனக்கு உணர்வு இருக்குது. அதெல்லாம் பேசினா அவருக்கு நல்லா ஆகுன்ற ஃபீலிங் இருக்கும்.